வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேக் ஒரு அளவு வச்சு பேக்கு ஃப்ரண்ட்டு எடுத்துட்டோம். பேக் தனியாகவும் ஃப்ரண்ட்டு தனியாகவும், இப்போ கையும் அந்த யோக் பட்டி பீஸும் எடுக்கலான்னு இருக்கோம். இந்த வீடியோவில் பாருங்கள். எதுக்காக நான் இதை பிரித்து போட்டேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒரே வீடியோ அப்படின்னே ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு சரியாக புரியலை, இன்னும் கொஞ்சம் சரியாக புரியலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இதில் வந்து நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது, நீங்கள் சொல்கிற விதம் புரியுது, நல்லா தெளிவாக சொல்கிறீங்க, உங்கள் மெத்தடில் செஞ்சோம், நல்லா இருக்குது, உங்கள் மெத்தடில் நான் வெட்டி கொடுத்து தச்சு கொடுத்துருக்கேன், சூப்பராக இருக்குது, நல்லா நான் மேம்படுத்திக்கிட்டேன் அப்படின்லாம் நிறையா எனக்கு வாட்ஸ்அப்லேயும் கருத்து பகுதியிலையும் போட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் பகுதி பகுதியாக போடும்போது இந்த பேக்கை மட்டும்தான் அவங்க நினைவில் நிற்கட்டும் அப்படின்றதுக்காக, நல்ல நினைவில் இருக்கிறவங்க அது மாதிரி பண்ணிக்கலாம், கொஞ்சம் சிலர் கொஞ்சம் மறக்கிற இவங்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பகுதி பகுதியாக போடும்போது அதுவும் அவங்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க இல்லையா, சின்ன வீடியோன்னு. அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பகுதியாக போட்டிருக்கேன். இப்போ இந்த மூணுத்தையும் நான் வந்து ஒரே இதில் வச்சிடுறேன். ஒரே நாங்கள் பிளேலிஸ்ட்டு பிரிக்கும்போது அதில் ஒரே இதில் பிரித்து வச்சுருவோம், நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதே மாதிரி நாங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் கீழே நம்ம அந்த இது கருத்து பகுதி, அப்புறமா நீங்கள் உள்ள லிங்க் வைக்கிற மாதிரி நான் கீழே லிங்க் வைக்கிறேன் இல்லையா, அதுலேயும் நான் வந்து இந்த லிங்க்கெல்லாம் ரெண்டு லிங்க்கும் அந்த பழைய வீடியோ ரெண்டு லிங்க்கும் வைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக அப்படியே ஒரு வீடியோவாக பார்க்கலாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த கரெக்டாக ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்னு பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். அடுத்தது நம்ம இந்த கையும் யோக் பட்டி பீஸும் வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கே வந்து கிராஸ் கட்டிங் போடலாமா, அந்த கிராஸ் கட்டிங் போடலாம், அதுக்கு எப்படி போடணும், அதை ஏதாவது மைனஸ் ப்ளஸ் பண்ணணுமா, இது எப்படி பண்ணலான்னு அதுக்கு நான் விளக்கமாக அடுத்த வீடியோவில் போடுறேன் சரிங்களா. இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம நார்மலுக்கு ஷேப்பில் ஸ்ட்ரைட் கட்டிங்கில் தான் இப்போ எடுத்திருக்கோம், இதே கிராஸ் கட்டிங்கும் போடலாம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பாடி லூஸுக்கு அந்த ஷேப் சைஸ் பார்க்கும்பொழுது அந்த மேல் பாடி கீழ் பாடி பார்க்கும்போது கிராஸும் கண்டிப்பாக போடலாம். ஆனால் ஸ்ட்ரைட்டும் செட் பண்ணுறது பெரிய விஷயம், ஸ்ட்ரைட்டில் உட்கார வைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கிராஸில் வர்றவங்களும் கிராஸ் போடலாம், அப்போ அவங்க விருப்பப்படி பண்ணலாம். கிராஸில் போடும்போது சில சின்ன சின்ன மாற்றங்கள் வரும், அது நம்ம அவங்களுக்கு எப்படி பொருத்தம் வரும், அதில் நம்ம எப்படி சில மாற்றி பண்ணலான்னு அடுத்த வீடியோவில் தொடர்ந்து போடுவோம். இப்போ இந்த வீடியோவில் இதை பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கை எடுக்க போகிறோம். கை வந்து இவங்களுக்கு வந்து கை உயரம் 8. நான் முதல்ல இதை லைட்டாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் பண்ணிட்டு கை உயரம் 8ன்றதுனால நான் இதில் ஒரு 1 இன்ச்சு நம்ம மடிக்கிறதுக்கு ஒன்றே கால் விடுறோம் இல்லையா, பட்டி மடிக்கிறதுக்கு அதுக்கு நான் மார்க் போடுறேன். இதை நான் தட்டி எடுத்துடுவேன். இப்போ உயரம் வந்து 8 இன்ச்சு ஸ்ட்ரைட்டில் தான் போட்டிருக்கேன். ஸ்ட்ரைட்டில் இந்த கரப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட்டில் தான் இதை போட்டிருக்கேன். உயரம் 8, இது வந்து பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா. இப்போ இதிலேருந்து நம்ம குடையிறது வந்து 2, 2.5, 3. இது ஆம்பூல் சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 2ங்கிறது வந்து 14 இன்ச்சு 15 இன்ச்சு 14 இன்ச்செலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆமுல் அதுக்கு வந்து 2 இன்ச்சு, 15, 16, 17லாம் வந்துன்னா 2.5, 20 வந்துருச்சுன்னா 3, அந்த மாதிரி தான் கணக்கு நான் போட்டு பண்ணுவேன். இப்போ நான் இவங்களுக்கு வந்து 18.5 ஆமுல், ஆமுல் சைஸ் வந்து 18.5, அதனால் 2.5 நான் இங்கேருந்து 2.5 இறக்கி அதை ஸ்ட்ரைட் பண்ணி அந்த அளவு தான் குடைய போகிறோம். நம்ம ரவுண்டப்பாக ஆமுலுக்கு ரவுண்ட் ஷேப் எடுக்க போகிறோம். இப்போது இங்கே ஒரு கோடு போட்டு, இது சின்ன கோடு, இதுதான் ஸ்ட்ரைட்டாக அந்த நம்ம 2.5 இன்ச்சு வச்சு போட்டது. இங்கே வந்து முனங்கை, இது கீழ்ப்பகுதி முனங்கை பகுதி, அந்த முனங்கை சுற்றளவு வந்து 14 இவங்களுக்கு, அதில் பாதி 7 நம்ம 2 மடித்து போட்டிருக்கனால இது போட்டுட்டு எக்ஸ்ட்ரா துணி விடுறதுக்கு நம்ம 2.5 இன்ச்சு விட்டுட்டேன். இப்போ நம்ம இங்கேருந்து இப்படி வச்சு பார்க்க போகிறேன். 9, 9, 18, 18னா 9.5 வைக்கணும், நான் 9.5 வைக்க போகிறேன். 9.5 வச்சா 19 இருக்கும். 1/2 இன்ச்சு கை வந்து எப்பவுமே 1/2 இன்ச்சு பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு சௌரியமாக இருக்கும், பாடி லைட்டாக இழுத்து கூட ஏற்றினா நல்லா அழகாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால் நான் 9.5 வச்சுருக்கேன், 19 வர்ற மாதிரி, 18 ஆமுல். இப்படி ஒரு கோடு போட்டுக்கிட்டேன், இப்படி ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். இப்போ இதை கொண்டு போய் இந்த கோலில் இணைக்கணும், இதை கொண்டு இந்த கோலில் இணைக்கணும். இப்போ இங்கேருந்து லைட்டாக ஸ்ட்ரைட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பெண்டு கொண்டு வந்துடணும். அந்த பெண்டை கொண்டு வந்து இங்கே வந்து இணைக்கணும், அப்படியே ஷேப் கொடுத்துட்டேன் சரிங்களா. இப்போது இதை இந்த இதுலேருந்து இதுக்கு இணைக்கிறேன், இந்த முனங்கைக்கும் இந்த ஆம்பளுடைய இதுலையும் நேராக இணைச்சிடுவோம். திரும்ப அடுத்தது அப்படியே 1.5 இன்ச்சுக்கு கேப் விட்டு இதையும் இணைச்சிடுவோம். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ நான் தட்டி எடுத்துகிட்டு போகிறேன். இதை முதல்ல இந்த பிசரை நான் ஸ்ட்ரைட்டுக்காக அதை ஒழுங்குபடுத்திட்டு அப்படியே இந்த வி, இந்த வி வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கணக்கு இருக்குது, இஷ்டத்துக்கு வி எடுக்கக்கூடாது, அதுவும் தவறு தான். இப்போ பாருங்கள், இந்த வி வந்து இப்படி மடித்தோம்னா இதுக்கு நேராக வரணும்,
அதுக்கு தான் நம்ம அந்த வி எடுக்கிறோம். அதை தெரிஞ்சு எடுத்தோம்னா போதும், எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வேணால் அப்படி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மடித்து பார்க்குறேன், கரெக்டாக அந்த வி வருது. இந்த மடித்தா இதில் போய் சேரணும், அதுக்கு தான் அந்த வி. வி நிறைய பேர் நேராக எடுத்துறாங்க, இல்லைனா வி எடுத்தால் ரொம்ப எடுக்கிறாங்க. இங்கே நேராக போகுது ஆனால் இங்கே வி எடுக்கிறாங்க. அப்போல்லாம் எடுக்கக்கூடாது. அது ஏதோ வீடு எடுக்க எதுக்கு எடுக்கும் தெரியாமல் எடுக்கிறாங்க, அப்படி எடுக்கக்கூடாது. இப்படி தான் எடுக்கணும், சரிங்களா? இங்கே வந்து நான் பிடிக்கிறது விட்டுட்டு அப்படியே வெட்டுறேன். ரெடியிலேருந்து மேலே நம்ம பிடிக்கிற அளவுக்கு விட்டு வெட்டுறேன். எப்பவுமே நம்ம ரெடி மார்க் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் பிடிக்கிறதுக்கு விட்டுவோம். அது மாதிரி வெட்டியிருக்கேன். அதே மாதிரி இங்கே சென்டர் நாச் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஆமுக்கோல் வந்து குடையணும்ல, இந்த குடையதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த 14 இன்ச்சுக்குள்ளே வர 2 இன்ச்சு நம்ம வைக்கிறோம் பாருங்கள், அதுக்கெல்லாம் வந்து இங்கே 1/2 இன்ச்சு வச்சா போதும். இங்கே 1/2 இன்ச்சு, இந்த நாச்சிலேருந்து 1/2 இன்ச்சு, சென்டர்லேருந்து இங்கே 1/2 இன்ச்சு உள்ளேயும், இந்த நாச்சிலேருந்து 1/2 இன்ச்சு உள்ளேயும் வச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து இது 3/4, இது எவ்வளோ வச்சுருக்கோம்னா நம்ம 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இதுக்கு வந்து இங்கே 3/4, இங்கேருந்து 3/4 வைக்கிறேன். அதே மாதிரி இது வந்து 3 இன்ச்சு வைப்போம்னு வச்சுங்களேன், 20 இன்ச்சு தாண்டிச்சுன்னா, ஆமூல் 20 இன்ச்சு தாண்டிச்சுன்னா 3 இன்ச்சு வைப்போம்ல, அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு வச்சுட்டு அதுலேருந்து சென்டர் பண்ணுவோம். இப்போ நான் வந்து இதுக்கு 3/4 வைக்கிறேன். இங்கேருந்து இந்த நாச்சிலேருந்து 3/4, இந்த நாச்சிலேருந்து 3/4, இதில் என்ன விடுறோமோ அதுதான் இந்த ஆழமும் எடுக்க போகிறோம். இங்கே 3/4னா இங்கே ஆழம் 3/4 எடுப்போம், இங்கே 1/2னா ஆழம் 1/2 எடுப்போம், இங்கே 1/2னா ஆழமும் 1/2 எடுப்போம். அதில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நல்லா தெளிவாக இருக்கும் உங்களுக்கு, மறக்காது, நல்ல தெளிவான முறையில் நான் சொல்லித்தரேன். இப்போ இதில் வந்து 7 1/4 இருக்குது, இதை சென்டரில் தான் நம்ம பள்ளம் எடுக்கணும், நல்ல பள்ளம் வரணும். 7 1/4 இருக்குன்னா 3 1/2 3.5 வச்சோம்னா 7, 3 3/4 வச்சா 3 3 7 வந்துடும். 3 1/4க்கு 1 புள்ளி கம்மியாக வச்சுக்கலாம், 3 3 1/4 வச்சோம்னா ஜாஸ்தி ஆயிரும், அதனால் 3 1/2 புள்ளி. ஓகே, ஏன்னா 3 3 7 வந்துடும், 7 1/4 வந்துருக்குல்ல, ஆமாம். அப்போ 3 1/4 வச்சிடலாம், 8 வருது இல்லை, 3 1/4 1 புள்ளி. ஓகே, 4 வச்சா 8 வந்துடும், 3 1/4 1 புள்ளி. அந்த இடத்துல தான் நம்ம ஆளை எடுக்கணும். இப்போ இந்த இடத்துலையும் 3/4 இன்ச்சு ஆளை எடுக்கணும், இங்கேயும் இந்த 3/4 போட்டுக்கணும். இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த 3/4 இன்ச்சு ஆழத்தில் இறக்கிட்டு வந்து எப்படி திரும்ப அப்படி கொண்டு வந்துடணும். இப்போ இந்த முனப்பை இங்கேயும் மெலிசாக தான் ஆரம்பிக்கணும், கொஞ்சமாக இங்கே லைட்டாக மெலிசாக ஆரம்பித்து இந்த இடத்துல வரும்போது 3/4 இன்ச்சு ஆழம் சென்டரில் கரெக்டாக ஆழம் வந்துட்டு திரும்ப அப்படியே வெளியில் வந்து இங்கே மெலிசாக வந்துடணும். இந்த கவர் தட்டு குடையிற விதம் இது தான், சரிங்களா? கத்திரியை இப்படி தான் ஆரம்பிக்கணும், இப்படி ஆரம்பித்து கொண்டு குடையக்கூடாது, இங்கேருந்து இப்படி தான் ஆரம்பிக்கணும். இப்படி நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்கள், அப்படியே ஆரம்பித்து அப்படியே குடைஞ்சி திரும்ப அப்படியே மேலே வெளியில் வந்துட்டேன், அப்படியே அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துடணும். இப்போ சரியாக இருக்கா? இப்போ இந்த இடத்துல பகுதி நாச் பண்ணிட்டேன், சென்டரில் ஒரு நாச்சு, இது கவர் தட்டு வெட்டிட்டோன்றதுக்காக அர்க்காத் பண்ணிவிட்டேன். இப்போ இதுதான் நம்ம வந்து குடைஞ்ச பகுதி, இவ்வளோ தான் கரெக்டாக. அது பார்த்த கண் பார்க்கும்போது தெரியுதா, நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது, கரெக்டாக இவ்வளோ தான் தேவைன்னு அழகாகவும் இருக்குது. குடையிற கணக்கு வந்து நம்ம கண்ணில் பதிவாயிருக்கு, மைண்டில் அப்படியே பதிவாயிரும். இப்படியே போய் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம கையை வெட்டிட்டோம், மடித்து வச்சுருவோம். அடுத்தது பட்டி பீஸு. இப்போ பட்டி பீஸு நம்ம எடுக்க போகிறோம். இந்த பட்டி பீஸு கரெக்டாக எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இது முன்பகுதியாக வச்சுக்கிடுவோம், வலது ரைட் ஹேண்ட் சைடு வலது கை பக்கமாக இருக்கிறது முன்பகுதியாக வச்சுக்கிடுவோம், ஊக்கு போடுற பக்கமாக வச்சுக்கிடுவோம், இதை இடதுபுறமாக வச்சுக்கிடுவோம், சைடு தைக்கிற பக்கமாக வச்சுக்கிடுவோம். இப்போ நான் இப்படி சதுரமாக இப்படியே இதெல்லாம் பட்டி பீஸ்னு வைக்கக்கூடாது. இது இதில் தான் மெயினான, இது முக்கியமாக நம்ம கணக்கெல்லாம் நிறைய கணக்கீடு இதில் இருக்குது. பட்டி பீஸ் என்னென்ன அப்படின்னு ஏனதான வைக்கக்கூடாது, தெளிவாக வைக்கணும். நான் சொல்கிறேன் கரெக்டாக, இதுலேயும் ஒரு ஸ்ட்ரைட், இதில் வந்து ஸ்ட்ரைட் போட்டுக்கிடுவோம். இங்கே பிடிக்கிற அளவு கரெக்டாக நம்ம தையல் விடுற பிடிக்கிற பாருங்கள், அந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு 1/2 இன்ச்சு கணக்குக்கு போட்டுக்கிடுவோம். இதை நம்ம தட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இதை நான் தட்டி எடுத்துக்கிறேன், இதை வந்து ஸ்ட்ரைட்டுக்காக போட்ட மார்க்கு வெட்டியாச்சு. இப்போ இது நம்ம கணக்கு ரெடி, இதுதான் ரெடி. இது வந்து 1/2 இன்ச்சு நம்ம பிடிக்கிறதுக்கு விட்டுருக்கோம். இப்போது கீழே வந்து இது கீழே பட்டி மடிக்கிற பக்கமாக வச்சுக்கிடுவோம். ஒரு 1/2 இன்ச்சு நான் கீழே பட்டி மடிக்கிறதுக்கு அந்த பேக்கில் விட்ட மாதிரியே இதில் நீங்கள் மார்க் போட்டுக்கிறேன். இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன் ஃபுல்லாக. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இதில் தான் இங்கேருந்து இடுப்பு பகுதியை, ஃப்ரண்ட்டோட இடுப்பு பகுதி பார்த்தீங்களா, இப்போ பேக்கு இடுப்பு வந்து 9 1/2 வச்சுருந்தோம், இவங்களுக்கு ஃப்ரண்ட் இடுப்பு வந்து 8 1/2 வச்சோம். இந்த இடுப்பை இதுலேருந்து தான் அளவு எடுக்கணும், இதுதான் முக்கியமான பகுதியே இது தான், சரிங்களா? இதை ஏதோ இந்த கப்பு இந்த பட்டி பீஸு சொல்லி அசால்ட்டாக இருக்கக்கூடாது, ஏனத்தானு வெட்டக்கூடாது, ஏதோ சதுரமாக வெட்டணும்லாம் வெட்டக்கூடாது. பட்டி பீஸுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கணும், இதெல்லாம் ஃப்ரண்ட்டுக்கு எப்படி முக்கியத்துவம், கைக்கு எப்படி கொடுக்குறோமோ, பேக்குக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே மாதிரி இந்த பட்டி பீஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நான் இதில் 8 1/2 ஃப்ரண்ட்டுக்கு வந்து 8 1/2 இங்கேருந்து இது வந்து நம்ம தையல் போடுறது போக இதுதான் வந்து ரெடி,
அங்கேருந்து நான் எட்டே கால் வைக்கிறேன், எட்டே கால், எட்டே கால் வச்சுட்டு இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டே கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும், ரெண்டு ரெண்டே கால் விடணும். பேக்கில் வந்து நம்ம வந்து 1.5 விட்டுருப்போம், ஃப்ரண்ட்டுக்கு வந்து ரெண்டு ரெண்டே கால் விடுங்க, ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அதிகமாக தான் விடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வேணால் கழிச்சிக்கலாம். சரியா? வச்சுட்டு இது வந்து ஸ்ட்ரைட் பகுதி, இது வந்து முன்பகுதி, இது வந்து சைடு அடிக்கிற பக்கம், இந்த பக்கம் கிராஸ் எடுக்கணும். இந்த இடுப்பு லூஸ் வச்சுட்டு லேசாக அப்படியே ஒரு 1 இன்ச்சுக்கு வெளியில் போகிற மாதிரி கிராஸ் எடுக்கணும். 1 இன்ச்சுக்கு வெளியில் போகிற மாதிரி இங்கே வேணால் லேசாக இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கோங்க, இப்படி கிராஸ் எடுத்துடணும். அதே மாதிரி திரும்பவும் அந்த ரெண்டே கால் வச்சு சொன்னேன் இல்லையா, ரெண்டே கால் கிட்டையும், இல்லை ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டே கால் இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேயும் இந்த மாதிரி கிராஸ் எடுத்துருங்க. இப்போ இது முன்பகுதி, இது சைடு பகுதி ஆயிடுச்சா, சைடு தைக்கிற பக்கம் இது. இப்போது அடுத்தது இந்த ஃப்ரண்ட்டு, இங்கே எவ்வளோ இருக்கணும், இங்கே எவ்வளோ இருக்கணும் கணக்கு இருக்குது. இப்போ நம்ம இங்கே வந்து 3 வைக்கலாம், நம்ம 3 தான் கணக்கு வைப்பேன். நம்ம அளவு எடுத்து தைக்கிற ஜாயத்தில் எல்லாமே மேக்ஸிமம் 3 வைப்போம், ரொம்ப சின்ன அளவுனா அது மாறுபடும். நான் ஜென்ரலாக நார்மலாக வைக்கிறதுக்கு பொதுவான அளவு 3, இங்கே வந்து 3.5, இங்கே 3, இந்த லாஸ்ட்டில் 3.5, இந்த 3.5 கோடு வச்சுருக்கேனா. இப்போது இதுக்கு இதுக்கும் இப்போ நம்ம இப்படி நேராக எடுக்க போகிறதில்ல, இப்படியே கிராஸ் எடுக்க போகிறதில்ல, லேசாக அப்படி உள்ள பள்ளம் எடுத்து தான் திரும்ப கொண்டு போவோம். இந்த பள்ளம் எடுக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது, வேலை உள்ள வைக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு தான் வைக்கணும். இப்போ நம்ம இவங்களுக்கு வந்து டாட்டோடைய அகல பகுதி வச்சோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஞ்சம் அப்படி கம்மி பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு பெரும்பான்மையாக இங்கே வந்து அகலம் அதிகமாகவும் இங்கே கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கணும். இப்போ எப்படின்னா, இப்போ அங்கே எட்டே கால் இருக்குது, இப்போ எட்டே காலில் பாதி வந்து 4 ஒரு புள்ளி, இந்த இடத்துல சென்டரில் எடுக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணும், இதுலேயும் ப்ளஸ் மைனஸ் பண்ண மாதிரி இதை என்ன பண்ணும், இந்த பக்கம் ஒரு 4.5 இல்லை 4.75 வச்சிடலாம். அப்போ 4.75னா மீதி எவ்வளோ இருக்கும், இங்கே 3.75 இருக்குது. ஓகே, இந்த 3.75 இந்த பக்கம் 4.75 இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு கணக்கு வச்சுக்கிடுவோம். இப்போ இங்கே பெரும்பான்மையாக இருக்கு இல்லையா, இங்கே கொஞ்சம் அதிகமாகவும் இங்கே கம்மியாகவும் இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல 2.5 இங்கே வந்து பள்ளம். சரிங்களா? இந்த இடத்துல 2.5 இருக்குது, இங்கே தான் 2.5. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுலேருந்து இங்கே இணைக்கணும், இதுலேருந்து இங்கே இணைச்சி ஷேப் எடுக்கணும். இந்த ஷேப் வந்து முக்கியமாக நல்லா உக்காரும், சூப்பராக இருக்கும். இந்த ஷேப் கொண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். பட்டி பீஸுக்கு இந்த ஷேப்பு நான் அப்படியே எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே வந்து இப்படி போகுதா, இப்போ நான் இதை அப்படியே தட்டிடுவேன். இப்போ வெட்டுறேன் பாருங்கள், இங்கே கரெக்டாக பிடிக்கிறதுக்கு விட்டணும். இப்போ இது ரெடி நம்ம வந்துச்சது, இப்போ எக்ஸ்ட்ரா விட்டு தான் வெட்டணும். நம்ம பிடிக்கிற அளவு வச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கரெக்டாக அப்படியே வெட்டிடலாம். இங்கேயும் அதே மாதிரி இதை தட்டிடுவோம். இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல சின்னதாக அப்படி கிராஸ் எடுப்போம். இது தைக்கும்போது இது எதுக்காகனு தெரியும், அப்போ தான் அந்த ஷேப் நம்ம கரெக்டாக இப்படி வச்சு உட்கார வைக்கும்போது தெரியும். இது ஃப்ரண்ட்டு பக்கம்ன்றதுனால இது ரெண்டு நாச்சு பண்ணுவோம். இந்த நம்ம உயரத்துக்கு போட்டோம் இல்லையா, இங்கே அர்க்காத்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இது சென்டருக்கு ஃப்ரண்ட்டு பக்கம்னு தெரியறதுக்காக இது மாதிரி போடுறோம். பேக்கில் வந்து 1-1 போட்டுக்கலாம். இந்த நம்ம எக்ஸ்ட்ரா கோடு கோடு போட்டோம் பாருங்கள், அந்த இடத்துல கரெக்டாக போட்டுக்குவோம். இது வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் செக் பண்ணி தான் தைப்போம், இது சரியாக இங்கே வருமா இல்லை ஒரு புள்ளி மேலே கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம அடையாளத்துக்காக தான் இது போட்டிருக்கோம். ஆனால் இங்கே வந்து நம்ம சரியாக வைப்போம், ஏன்னா அளவு எடுத்தது. இது வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது செக் பண்ணிவிட்டு தான் நம்ம தைப்போம். ஓகேவா? இதுதான் அந்த ஷேப் பட்டியுடைய இது, அந்த அளவு, இந்த கரெக்டாக அந்த இந்த ஷேப் இப்படி வந்துச்சுன்னா இந்த சைடில் கரெக்டாக கப்பு வந்து டாட்டு சென்டர், அந்த டாட் வந்து இந்த இடத்துல உட்காரும், இந்த பள்ளத்துக்கு வந்து உட்காரும், கரெக்டாக இருக்கும். இந்த சென்டர் டாட் வந்து இங்கே வந்து உட்காரும். சரிங்களா? இதே மாதிரி எடுத்தோன்னா அந்த ஷேப் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கு நம்ம உயரம் கூட கம்மியாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வெட்டினதை நான் பேக் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். பேக்கு நம்ம வெட்டிட்டோம், இப்போ எங்கள் பேக்கு, அடுத்தது ஃப்ரண்ட்டு. இது அப்படியே நான் பொசிஷனில் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட் நம்ம ஸ்ட்ரைட் கட்டிங் தான் எடுத்துருக்கோம், கிராஸ் கட்டிங்கு. அடுத்ததில் உங்களுக்கு இதுக்கு கிராஸ் கட்டிங் காமிக்கிறேன். இது வந்து கை, கை இருக்குது, கை வெட்டிட்டோம், வாம்பு எல்லாமே வெட்டிட்டோம். இது வந்து யோக் பீஸு. சரிங்களா? கையை நான் இந்த பக்கம் கூட போடுறேன். இப்போ யோக் பீஸை நான் இங்கே வைக்கிறேன். இது யோக் பீஸ் ஷேப்பு, இது இங்கே தான் நம்ம ஜாயின் பண்ணுற இடம் கரெக்டாக. இது கை. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு நான் மெஷர்மெண்ட்டையும் அப்படியே படிக்கிறேன். இது அப்படியே நான் மெஷர்மெண்ட்டையும் அப்படியே படிக்கிறேன் பாருங்கள். உயரம் 14.5, ஷோல்ட்ரு வந்து 16.5, அவங்களுடைய ஒரிஜினல் ஷோல்ட்ரு வந்து முழு ஷோல்ட்ரு 16.5, நம்ம வச்சது வந்து 11.5 வச்சுருக்கோம். இதுக்கு எதனால் அப்படி 11.5 வச்சோம் அப்படின்னா, பேக் நெக் வந்து 10, ஃப்ரண்ட் நெக் 7.5 தான் இருந்தது, நான் 7.5 வச்சேன். ஏன்னா ரொம்ப அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்றதுக்காக பேக் நெக் வந்து 10 வச்சதுனால இந்த 10 முடி பேக்கனுக்கு 10ன்றதை வச்சு தான் நம்ம எல்லாமே முடிவு பண்ணுறோம். சரிங்களா? 10 வச்சுருக்கோமா, இதை எழுதி வச்சுருக்கேன் நான் அப்படியே, இதில் கரெக்டாக எழுதி வச்சுருக்கேன் என்ன வச்சோமோ. அந்த ஏ நெக்கோட அகலம் வந்து 6.5 வச்சுருக்கோம், ஃப்ரண்ட்டு 7.5, பேக்கு வந்து 10 எழுதியிருக்கேன், ஷோல்டர் வந்து 11.5 தான் வச்சுருக்கேன்.
இந்த 16 ஃபுல் ஷோல்டர் இருந்து இந்த பேக் 10ன்றதுனால 11.5 வச்சுருக்கேன். அதையும் நான் நோட் பண்ணிட்டேன். பாடி 40, 42, 35. அதாவது பாடி மேல் பாடி வந்து 40, செஸ்ட் நடுவில் வந்து 42, இடுப்பு 35. இடுப்பு நம்ம எதுவுமே பண்ணலை. இந்த 40ங்கிறத நம்ம ப்ளஸ் மைனஸுக்காக செக் பண்ணிக்கிட்டோம். இந்த 42 தான் கணக்கு. நம்ம டாட் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை இப்போ டிவைட் பண்ணுறதுக்காக இப்போ பார்த்துக்கிட்டோம். இந்த பாடிக்காக அடுத்தது டாட்டோட அளவு வந்து 4 அகலம். இந்த டாட்டோட அகலம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். 4x8 வச்சுருக்கோம் அந்த அகலத்தோட இது, அதில் 4 கணக்கு. அடுத்த டாட்டோடைய அளவு வந்து இந்த டாட்டு பிடிக்கிற அளவு வந்து 3.5 வச்சோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்களுடைய பாயிண்டோட அளவு வந்து 10.75, இந்த 10.75 ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு டாட்டோட அளவு 11, இங்கேருந்து டாட்டோட அளவு 11 ப்ளஸ்ஸு. இந்த நம்ம பாடியும் இடுப்பையும் நம்ம டிவைட் பண்ணியிருந்ததை நான் எழுதி வச்சுருக்கேன். பாடியை வந்து பேக் வந்து 10.75, ஃப்ரண்ட்டு வந்து 9.75, இடுப்பு வந்து பேக் வந்து 9.5, இடுப்பு ஃப்ரண்ட் இடுப்பு வந்து 8.5, சரிங்களா. இதை நம்ம அப்படியே எழுதி வச்சிட்டோம். கை உயரம் 8, கை சுற்றளவு 14, ஆம்பல் வந்து 18.5. இதை அப்படியே நம்மகிட்ட கார்டு இருக்குது. இதில் ஏதாவது ஒரு சின்னதாக சேஞ்ச் பண்ணணும், இந்த ஷோல்டர் ஏவோ இதில் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா இது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டாங்கன்னா இதை அப்படியே வச்சிடலாம். ஏதாவது மாற்றணும் அப்படின் போது என்ன எங்கே பிரச்சனை இருக்குது என்னென்னு கேட்டுட்டு இதை நம்ம திருத்திக்கலாம். நமக்கு திருத்துறதுக்கான வழியோ கரெக்டாக பண்ணியிருக்கோம். இதை டிவைட் பண்ணது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த பேக் நெக்கு வந்து 8 இன்ச்சு இருந்துச்சுன்னா 42 அப்படியே வைப்பேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 10 இன்ச்சுங்கிறதுனால அதை வந்து நம்ம 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச்சு இப்படி மைனஸ் பண்ணியிருக்கோம். அதை நான் மைனஸ் பண்ணி தான் வெட்டியிருக்கேன். அதெல்லாம் அதே மாதிரியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரதை திரும்ப அவங்களுக்கு இதில் ஏதாவது இல்லை எனக்கு லூஸ் டைட் வேணும்னாங்கன்னா நம்ம அப்படியே ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்மகிட்ட கையில் நம்ம என்ன பண்ணமோ அதுக்கான ரெக்கார்டு மாதிரி நம்ம கையில் இருக்குது, சரிங்களா. இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். திரும்ப நமக்கு கரெக்டாக இருக்குன்ட்டாங்கன்னா நம்ம அப்படியே எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, இதில் இருக்கிறத அப்படியே செஞ்சுக்கலாம். ஏதாவது மாற்றம் பண்ண சொன்னாங்கன்னா இதில் என்ன 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சுன்னு வித்தியாசம் பண்ணிக்கலாம், சரிங்களா. இதுதான் சரியான வழிமுறை, சூப்பராக வந்துடும். இதை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நமக்கு இன்னும் அடுத்து இந்த இதை நம்ம ஃப்ரெண்டு கிராஸ் மட்டும் போடுறத நான் அப்படியே சொல்கிறேன், அடுத்ததில் உங்கள் வீடியோலாம் காமிக்கிறேன், சரிங்களா. பார்த்தீங்களா நண்பர்களே, இப்போ நான் அந்த ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இவங்களுக்கு வந்து பாடி லூஸ் வந்து 42, சரிங்களா. நம்ம ஜஸ்ட்டு சென்டர்கிட்ட எடுத்தது, நம்ம அளவு எடுக்கிற விதம்னு நம்ம பொம்மையில் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் பாருங்கள். மேல் பாடி பாடி அப்படின்னு எப்படி அளவு எடுக்கணுன்ற விதத்தை நம்ம காமிச்சிருப்பேன். அந்த மெத்தடில் எடுத்தது தான் அந்த அளவு அவங்களை எடுக்க சொல்லியிருந்தேன். அதே பொம்மை வீடியோ பார்த்து தான் எனக்கு வீடியோவில் வந்து, அவங்க இலங்கை சகோதரி தான், அவங்க இலங்கையிலேருந்து எனக்கு எடுத்து அமைச்சிருக்காங்க. அவங்களுடைய நான் சொன்ன மெத்தேடில் பாடி லூஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போது இவங்களுக்கு வந்து பேக் நெக் 10ன்னு உடனே நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 இன்ச்சு மைனஸ் பண்ணேன், சரிங்களா. இதே பேக் நெக் 9 இருந்தால் 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருப்பேன். பேக் நெக் 8 இருந்தால் சேமாக வச்சுருப்பேன், அந்த 42 வச்சுருப்பேன். இதே வந்து பேக் நெக் 7 இருந்தால் ஒரு 1/2 இன்ச்சு கூட்டியிருப்பேன். பேக் நெக் 6 இருந்தால் 1 இன்ச்சு கூட்டியிருப்பேன். அப்படியே மேலே போக போக அப்படியே ப்ளஸ் பண்ணிகிட்டே வருவேன். இப்போது நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக வந்து ஒருத்தவங்க நான் சொன்ன வீடியோ போன வீடியோ போட்டேன் இல்லையா, அதே தான் சொல்ல வரேன். இப்போ பாடி லூஸ் இவ்வளோ போடுங்கண்ணா, பாடியில் 42 இன்ச்சு பாடிக்கு போட்டு காட்டுங்கண்ணா, இடுப்பு லூஸ் இவ்வளோ வச்சு இது மாதிரி நான் சொல்லி மொட்டையாக சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து மாறுபடும் அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படிங்கிறதுக்கு நான் இதுவும் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள், இந்த 3 வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இதை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ ப்ளஸ் மைனஸ் பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோம். ஏன்னா நெக்குக்கு தகுந்த மாதிரி மாறுபடுது. இப்போது பாடியை நம்ம ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணுறோமா, அடுத்தது நெக்கு இறங்க இறங்க ஷோல்டருடைய அளவு மாறுபடுதா. இப்போ நான் அதுலேயும் அதே மாதிரி பண்ணியிருக்கேனா, அப்போ அந்த ஷோல்டரோட அளவு பார்த்துட்டா ஆம்பல் அளவு வந்து 18.5. ஆம்பல் அளவு எங்கே இருந்தாலும் 18.5 வைக்கணும். காலர் இருந்தால் ஃபுல் காலர் ஃபுல் ஷோல்டர் வச்சோம்னா 16.5 இவங்களுக்கு ஷோல்டர் அப்படியே வச்சுருப்போம். அப்போ அங்கேருந்து நம்ம வந்து 18.5 வர்றதுக்கு என்ன பண்ணுவோம், டெப்த்து 7.5 வச்சு நம்ம ரவுண்ட் எடுப்போம். இப்போ இதே வந்து 11.5 ஷோல்டர் வச்சுருக்கிறதுனால அந்த 11.5லேருந்து நம்ம இப்படி வர்றது போது அந்த பாடியோடைய அளவை நம்ம அந்த பாடி 41 வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ அந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும்ல. அப்போ அந்த ஷேப் நம்ம வரும் பொழுது நமக்கு ஆனால் ஆம்பல் வந்து கூடிடக்கூடாது, குறையக்கூடாது, பாடி மைனஸ் ஆகக்கூடாது, ரொம்ப மைனஸ் ஆகிடக்கூடாது, ப்ளஸ் ஆகிடக்கூடாது. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம அதை சேர்க்கணும்னா 5.5 வந்தாலும் 6 வந்தாலும் நம்ம அதை கொண்டு வந்து அங்கே சேர்க்கணும். சேர்த்தா 18 ஆம்பல் வந்துடணும், அதுதான் நம்ம கணக்கு, சரிங்களா. அப்போ நம்ம மாறுபடுது பார்த்தீங்களா, இப்போ எங்கேருந்து இது ஆரம்பிக்கிறோம், எங்கே லென்த் எவ்வளோ வருது. இப்போ வந்து 5.5 வருதா 6 வருதா. இப்போது நான் இதை எனக்கு இந்த அளவு வந்து அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு குரு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு குரு ஸ்தானத்துலேருந்து ஒருத்தவங்கிட்ட கற்றுட்ருக்காங்க, அவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து மேம்போக்காக சொல்லிட்டாங்க போல அவங்களுக்கு இல்லைன்னா அறியாம அவங்களுக்கு தெரியுது அவ்வளோதான். அவங்க வந்து 7.5, 9, 8 இப்படி வச்சு இப்படி டவுன் பண்ணிக்கோங்க அப்படின்போது ஆம்பல் வந்து 19, 20, 21 வந்திருக்கான். அப்போ கணக்கு இல்லை, ஏன்னா அவங்க ஆம்பளை வந்து ஆம்பல் கணக்குனே சொல்லாமல் இங்கேருந்து இவ்வளோ வச்சுக்கணும், அப்படியே 7 ஷேப் மார்க் போட்டு அப்படி பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லித்தராங்க. அது அவங்க வேணும்னு சொல்கிறாங்களா இல்லை தெரியாமல் சொல்கிறாங்களா, ஆனால் என்கிட்ட வந்து அவங்க அதை வந்து ரொம்ப வெளிப்படையாக சொல்லலை. ஏன்னா எடுதாக இருந்தாலும் அவங்களும் ஒரு குரு தான்,
அந்த குருவை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க அந்த குருவை மதிக்கிறாங்க. இப்போ என் நம்மளும் அப்படி தான். இப்போ என்னோட என்கிட்ட இருந்து இன்னும் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தெரியாமல் கூட நான் சொல்லியிருக்கலாம். சில சில விஷயங்கள் இன்னும் என்னோட மேம்பட்டவங்க நிறைய குரு நம்ம குருமார்கள் இருக்காங்க இல்லையா, என்னோட பெரியவங்களாம் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். அவங்க ஒரு சிலர் சொல்லும் பொழுது இப்போ என்ன வந்து ஒருத்தவங்க திட்ட மாட்டாங்க, என்னென்னா நான் என்கிட்ட இருந்து ஓப்பனாக சொல்லியிருக்கேன். உண்மையாக மறைக்கிறவங்களுக்கும் ஓப்பனாக சொல்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ அவங்க வந்து உண்மையாக தான் சொல்லியிருக்காங்களா இல்லை மறைச்சு சொன்னாங்களா அது என்னவோ, ஆனால் அந்த மாதிரி மெத்தடில் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு செட்டே ஆகலை. இப்போ நான் சொல்கிற மெத்தடில் அதுதான். அந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியுது. நிறைய பேர் அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க, எனக்கு வந்து இப்படியே சொல்கிறாங்க, அதே இப்படி வச்சுக்கோ அப்படி வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து புரிய மாட்டேதுண்ணா, உங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுதுன்னு சொல்லி நிறைய வெளிப்படையாக என்கிட்ட பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ நான் இதுதான் சொல்கிறேன், நமக்கு ஆம்பூல் 18 வரணும். அப்போது நெக்குக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர் மாறுபடுது, ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம நிறைய போடுவோம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயமாக தான் என்கிட்ட கேள்வி கேளுங்க, புரிதல் இல்லாதது நிறைய இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லித்தரேன் சரிங்களா. நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்த தலைத்துறையில் கொண்டு போவோம். நம்மளோட ஆன்லைன் கிளாஸும் நாங்கள் தனியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் என்னென்னா குருக்கிட்ட வந்து தட்சணை இல்லாமல் நமக்கு பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏதாவது ஒரு தட்சணை கொடுத்து நான் பண்ணுற மாதிரி பீஸ் கொடுத்து நான் பண்ணுற மாதிரி ஏதாவது வழி இருக்கா, நாங்கள் வெளியூர்லலாம் இருக்கோம், அவங்கள்ட்ட வந்து இப்போ நேரடியாக கிளாஸ் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் வெளியூர்லலாம் இருக்கும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸும் போட்டுட்ருக்கோம். ஆன்லைன் கிளாஸில் இன்னும் நிறைய இதில் வந்து நான் ரொம்ப விரிவாக பேசினா ரொம்ப அருவியாக இருக்கிறாருன்னு சொல்லி வந்துடக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் அப்படியும் விமர்சனம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்ம இது தையலுக்காக நம்ம எவ்வளோ தூரம் இது வேறு சொல்லுவாங்களா, இந்த மாதிரி விஷயத்தில் சொல்லுவாங்களான்னு நிறைய பேர் உணர்றாமல், ஏன்னா நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லணும்னு சொல்கிறோம், அதை ரொம்ப நேரம் வலுக்கிறாங்க, ரொம்ப நேரம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது அவங்கவுங்களுடைய மனப்பான்மை. ஒரு சிலர் நான் ஃபீஸ் கட்டி தான் பார்க்கணும், நான் இந்த யூடியூப் சேனல் பார்த்தா கூட நாங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீஸ் கொடுக்கணும், நீங்கள் என்னை குருவாக நான் நினச்சிட்டேன், குருவுக்கு நான் தச்சனை இல்லாமல் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்படி பல விதங்களில் இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ உங்களுக்கு எப்படி தேவையோ ஆன்லைன் கிளாஸ் வேணுனா கூட நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு தான் இருக்கோம். இப்போ ஆரம்பிச்சிட்டோம், அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி தைக்கிறது, அளவு எடுத்துக்கிறது, அதில் இன்னும் நிறைய விரிவாக இன்னும் தெளிவாக விரிவாக எடுத்துருக்கேன். ஏன்னா பணம் கட்டி படிக்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு தேவையானதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு, அது உங்களுக்கு தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை, நீங்கள் யூடியூப்லேயே நிறைய எங்களுக்கு தொடர்ந்து பார்த்துட்டு வந்தாலே, பார்த்துட்டு வரும்போது நீங்கள் சில கேள்விகள் வந்து கமெண்ட்டில் போடுறீங்க, கருத்து பகுதியிலையும் போடுறீங்க, வாட்ஸ்அப் பகுதியிலையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. வாட்ஸ்அப்பில் அந்த 202-02-02 முடியும் பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு போடுங்க. 90-92-85-02-02 அது வந்து ஆன்லைன் கிளாஸ்க்காக நான் ஒதுக்கியிருக்கேன். அதிலே கூட எனக்கு நிறைய பேர் கேள்விகள் கேட்கலாம். ஆன்லைன் கிளாஸ் தேவைப்படுறவங்க அது மூலமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கேள்வி கேளுங்க. அது மூலமாக என்ன தேவைன்றது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எந்த இது தேவை, எதுலேருந்து எது வரைக்கும் தேவை, என்னென்ன தெரியும் எனக்கு, இது தெரியாதுன்றதை எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் அது மூலமாக உங்களுக்கு வீடியோ போட்டு அதுக்கான ஃபீஸ் நான் வாங்கிக்கிறோம். கண்டிப்பாக ஃபீஸ் இல்லாமல் எதுவும் நடக்க போகிறது இல்லை. அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் நிறைய பேர் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் பார்க்கணும் இல்லையா, அதனால் நிறைய பேர் அதை வரவேற்கிறாங்க, இது நல்ல இதாக இருக்குது அப்படின்னு. நம்ம நேரடியாகவும் நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேங்க மாணவர்களுக்கு, அதுவும் நான் நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம கடையும் நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கோம். நல்லபடியாக நம்ம வந்து நமக்கு இருக்கிற அனுபவங்களை பூரா நம்ம வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோக்கள் நிறைய என்னென்ன வீடியோக்கள்னு கேளுங்க, அந்த கேட்கறதுக்கான இது நான் போடுறேன், கேள்விகள் நிறைய கேட்குங்க, அதுக்கான பதில்களும் நான் போடுறேன். இனி நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம். இப்போ ஒரு வாரம் தாமதமானது ஒரு சில காரணங்களால் நமக்கு அந்த வேலைப்பாடுகள் இருந்ததுனால பண்ணலை. தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.